மனைவியை கழுத்தை நெரித்து கொலை செய்த வழக்கில் கணவனுக்கு ஆயுள் தண்டனை விதித்து தேனி நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆண்டிப்பட்டி அருகே உள்ள திம்மரச நாயக்கனூர் பகுதியைச் சேர்ந்தவர் வேல்முருகன். இவர் கடந்த 2015 ஆண்டு தனது மனைவி சின்னத்தாயை கழுத்தை நெரித்து கொலை செய்த வழக்கில் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கு விசாரணை தேனி மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் வேல்முருகனுக்கு ஆயுள் தண்டனையும் 5000 ரூபாய் அபராதமும் அதை கட்ட தவறும் பட்சத்தில் 3 மாதம் மே காவல் சிறை தண்டனையும் விதித்து நீதிபதி தீர்ப்பளித்தார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள அமராவதி ஆற்றின் கரையோர பகுதியில் முதலைகள் நடமாடி வருவதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்து வருகின்றனர். தடுப்பணை நடுவே உள்ள பாறை மீது 6 அடி நீளமுள்ள முதலை ஒன்று படுத்துக் கொண்டிருந்தது. அப்போது ஆற்றில் குளிக்க வந்த அப்பகுதி மக்கள் ஆற்றை கடந்து செல்ல அச்சமடைந்து கரையிலேயே காத்திருந்தனர். அவர்களின் சத்தத்தை கேட்டு பாறையில் படுத்திருந்த முதலை மீண்டும் தண்ணீருக்குள் மறைந்தது. முதலைகளை பிடிக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே ஆக்கிரமிப்புகளை அகற்றி எதிர்ப்பு தெரிவித்து மூதாட்டி ஒருவர் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. அகர் ஊராட்சிக்கு சொந்தமான இடத்தை நடுவனந்தல் கிராமத்தைச் சேர்ந்த பாஸ்கரன், தர்மன், அர்ஜுனன் உள்ளிட்டோர் ஆக்கிரமிப்பு செய்து வந்துள்ளனர். நீதிமன்ற உத்தரவின்படி அகற்றுவதற்காக அகற்றி வந்த அதிகாரிகளை அப்பகுதி விவசாயிகள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது மூதாட்டி ஒருவர் ஆக்கிரமிப்புகளை அகற்றி எதிர்ப்பு தெரிவித்து தனது உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலைக்க முயன்றார். இதை கண்ட போலீசார் அவற்றை தடுத்து நிறுத்தி காப்பாற்றினர். வேலூர் அருகே மருத்துவரின் செல்போனை பறித்துக் கொண்டு ஓடிய இளைஞரை பொதுமக்கள் பிடித்து தர்மடி கொடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் பணியாற்றி வரும் மருத்துவர் ஒருவர் சாலையின் ஓரம் காரை நிறுத்திவிட்டு காரிலேயே அமர்ந்து செல்போனில் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அவரை நோட்டமிட்டுக் கொண்டிருந்த மர்மநபர் ஒருவர் செல்போனை பறித்துக் கொண்டு ஓடியுள்ளார். இதனை கண்ட பொதுமக்கள் அந்த நபரை பிடித்து தர்மடி கொடுத்து வேலூர் வடக்கு காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் சலவன்பேட்டை சாதுகார மடத்தெருவை சேர்ந்த கார்த்தி என்பது தெரியவந்தது. பின்னர் போலீசார் அந்த நபரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு தீவிர பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. தமிழர்களின் வீரத்தை பறைசாற்றும் விதமாக நடத்தப்படும் ஜல்லிக்கட்டு போட்டி ஆண்டுதோறும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நடத்தப்படுவது வழக்கம். அதன் ஒரு பகுதியாக ஆத்தூர் அருகே உள்ள கூலமேட்டு 100 ஆண்டுகளுக்கு மேலாக ஜல்லிக்கட்டு விழா வெகு விமரிசையாக நடத்தப்பட்டு வருகிறது. இதையொட்டி தம்மம்பட்டி, செந்தாரப்பட்டி, கேங்கவல்லி, கடம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு தீவிர பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக நீச்சல் பயிற்சி, மண்ணை குந்துதல், காலை நிலத்தில் வாடிவாசல் அமைத்து காளைகளை அமைத்து விடுதல் உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகளை அதன் உரிமையாளர்கள் அளித்து வருகின்றனர். இந்நிலையில் ஜல்லிக்கட்டு விழாவிற்கு அனுமதி அளிக்க கோரி விழா குழுவினர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். அரக்கோணம் தினசரி காய்கறி மார்க்கெட்டில் வளாகத்தில் உள்ள கடைகளை 15 நாட்களுக்குள் காலி செய்யுமாறு நகராட்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. தற்போது தமிழக அரசு சார்பில் சேதமடைந்த கடைகளை அப்புறப்படுத்தி புதியதாக வணிக வளாகம் கட்ட நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி அரக்கோணம் நகராட்சி நிர்வாகத்திற்கு சொந்தமான தினசரி காய்கறி மார்க்கெட் வளாகத்தில் உள்ள சுமார் 252 கடைகளை 15 நாட்களுக்குள் காலி செய்யுமாறு நகராட்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. தற்போது பண்டிகை காலம் என்பதால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர். செங்கல்பட்டு ரயில் நிலையத்தில் போதுமான டிக்கெட் கவுண்டர்கள் திறக்கப்படாததால் பயணிகள் அவதியடைந்து வருகின்றனர். செங்கல்பட்டு ரயில் நிலையத்தில் 5 டிக்கெட் கவுண்டர்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ஆனால் எப்போதுமே 2 கவுண்டர்கள் மட்டுமே செயல்பட்டு வருகின்றன. இதனால் டிக்கெட் எடுக்க பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை உள்ளதாக பயணிகள் புகார் தெரிவிக்கின்றனர். இனியாவது பயணிகளின் நிலைமையை கருத்தில் கொண்டு தினமும் காலை 7 மணி முதல் 11 மணி வரையிலும் மாலை 4 மணி முதல் 8 மணி வரையிலும் கூடுதல் கவுண்டர்களை திறக்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தில் தபால் துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பணமோசடியில் ஈடுபட்ட நபரை போலீசார் கைது செய்தனர்.
மேற்கு தாம்பரத்தை சேர்ந்தவர் ரவி தபால் நிலையத்தில் பணியாற்றி வந்த இவர் சில காரணங்களுக்காக பணி நீக்கம் செய்யப்பட்டார் இந்நிலையில் தபால் துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பலரிடம் 5 லட்சம் ரூபாய் வரை பணம் பெற்று மோசடியில் ஈடுபட்டுள்ளார் இதுகுறித்து பாதிக்கப்பட்ட நபர்கள் அளித்த புகாரின் பேரில் ரவியை கைது செய்த போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தினர் அப்போது அனைத்து பணத்தையும் சூதாட்டத்தில் இழந்துவிட்டதாக ரவி தெரிவித்துள்ளார் இதையடுத்து ரவியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் அவரை சிறையில் அடைத்தனர் சென்னை புளியந்தோப்பில் ஐயப்ப கோவில் திருவிழாவில் கந்தசஷ்டி கவசம் பாடிய இஸ்லாமிய மாணவியை கண்டு பொதுமக்கள் நெகிழ்ச்சி அடைந்தனர் சென்னை புளியந்தோப்பு சிவராவ் சாலையில் கடந்த 30 ஆண்டுகளாக ஸ்ரீ சக்தி விநாயகர் ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்தின் நண்பர்கள் குழு சார்பாக 4ஆம் ஆண்டு ஐயப்ப மலர் பூஜை நடைபெற்றது இதில் சிறப்பு அம்சமாக சபரிமலையில் இருப்பது போல் 18 படிகள் அமைக்கப்பட்டு பக்தர்கள் ஐயப்பனை தரிசிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டது இந்நிலையில் புளியந்தோப்பை சேர்ந்த அப்துல் முஜித் என்பவரின் மகள் ஜுனா என்பவர் கந்தசஷ்டி கவசம் பாடலை பாடி ஐயப்ப பக்தர்களை நிகழ்ச்சிப்படுத்தினார் சஷ்டி